ஹாய், ஹலோ, வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நம்ம நாங்கள் வந்து ஊட்டி வரைக்கும் போகிறோம். ஸோ இந்த விலாக் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா, இது ஒரு குட் நியூஸோடு ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து ப்ளஸ் வந்து நம்ம போகிறது எல்லாத்தையும், அங்கே என்னென்ன பண்ணுறோம், அங்கே என்டர்டைன்மெண்ட் என்னென்ன பண்ணுறோன்றது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ 11:50 வந்து நமக்கு பஸ்ஸு காலவாசலில். ஸோ இப்போ கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நம்ம யார் யார் போகிறோம், என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ஃபன் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது வந்து ஷாம கூட்டிகிட்டு போகல, ஏன்னா ஒரு ஷூட்டுக்காக போகிறதுனால இதுக்கு அடுத்து என்னன்றதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஷாம கூப்பிடாமல் போகிறேன். ப்ளஸ் வந்து ஷாமு வந்து அத்தேட்ட இருக்கான், அத்தேட்டனா உதயம் அவங்க அம்மாங்கிட்ட. அதனால் இன்றைக்கி ஒரு 7 டேஸ் 8 டேஸ் இருக்கும் ஷூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோன்றது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே கவர் பண்ணலாம். டாட்டா. பஸ்ஸுக்கு வந்துட்டோம். எல்லா பஸ்ஸு விட எங்களோட பஸ்ஸில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பஸ்ஸில் வந்து எங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அதே மாதிரி இங்கிட்ட இருக்கா, எல்லாரும் மாதிரி இல்லாம இங்க பாருங்க. இதுல வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே வரலாம். பின்னாடி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்துக்கிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா, ஊட்டியோட போறது வரைக்கும் நாங்க கவர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டா வரும். அடுத்தடுத்து நிறைய பார்ட் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. எங்களால எவ்வளவு தூரம் போட முடியுமோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக போடுறோம். கரெக்டா பயணம் அருவோட்ட பழுவலைக்கு இருக்கும் எங்க மேட்டுப்பாள அடிவாரம். கடைசியில நடு ரோட்ல நின்று பல்லு விலைக்கு முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போறோம். ஆனா சாப்பிட காலங்காத்தால சாப்பிட்டதே இல்லை. ஆனா இவளுக்கு பசிக்குதான். பசி பசி பசி. அம்மா சோறு போடுங்க, அம்மா சோறு போடுங்கிற அளவுக்கு வந்துட்டோம். அந்த ஹோட்டல் பூட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு வேற ஹோட்டலுக்கு போகிறோம். சைன்ல ஒரு ஹோட்டல கண்டுபிடிச்சு சாப்பிட வந்துட்டு நீங்க வர மாட்டீங்களா? வருவீங்க அப்ப சேலை எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? சாப்பாடு என்ன இருக்குன்னு தெரியல. சாப்பாடு வந்து எல்லாமே இருக்கு. பூரி, பொங்கல், பரோட்டா, தோசை, இட்லி எல்லாம் இருக்கு. 6 மணிக்கெல்லாம் வயிறு பசிக்கணும். அடிக்கடி அவுக்க வர செய்ய வேண்டியிருக்கலாம். நீங்க எந்த பயணம்லாம் வந்து நாங்கள் வந்து எக்கு அடைச்சி இருந்தது ஊட்டிக்கு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ ஷூட் வந்து நாளைக்கு ஆரம்பிக்குதா, அதனால வந்து நாங்கள் மட்டும் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க காட்டேஜ் தெரில. ப்ளஸ் வந்து இங்கே வந்து யாருன்னா யாருமே இல்லை, ஜென்ஸ் யாருமே இல்லை, ஒன்லி ஒன் லேடிஸ் மட்டும்தான். ஒரு 8 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். யார் யாருன்றதை நாங்கள் இப்போ வெளியில் நடந்து போக போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு காட்டுறேன். நாங்களாம் இது சூப்பராக இருக்குது வியூவு. ஃபைனலாக நாங்கள் வெளியில் கிளம்புறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இவங்க வந்து நியூ என்ட்ரி. நியூ என்ட்ரியா? நான் ஆமாம் எங்கள் சேனலுக்கு நீ நியூ என்ட்ரி தம்பி. சரி, ஓகே ஓகே. ஆமாம், அப்போ அவன் நடித்ததை சொல்லியிருக்கா. ஸோ நாங்கள் எல்லாருமே தான் இதில் லீடாக நடிக்கிறோம். என்னென்ன பண்ணுறோன்றதை மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணுறோம். ஷூட் டைமில் வந்து ஷூட்டை வந்து அவ்வளோ கவர் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து படம் என்னன்றது தெரியாமல் போயிடும். நாங்கள் காமிச்சிட்டோம்னாலும் உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி போயிடும். அதனால் வந்து அதை காமிக்க மாட்டோம். மற்றபடி நாங்கள் பண்ணுற ஃபன் எல்லாமே இதில் வரும். இவங்கள்தான் நாங்கள் என்ட்ரி.
நாங்க எல்லாம் சும்மா அங்க நடந்து போற காக்க போறோம். ஆ அம்மா இதுல சொல்லாதீங்க. அவங்க எல்லா மக்களும் இந்த அப்புறம் இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து படத்தில் இருக்கோம். அதனால வந்து சும்மா வாக்கிங் மாதிரி போகலான்றதுக்காக போகிறோம். கொய்யா வந்தல் அது தேய்ச்சிட்டாயா தின்னு தெரியாதுல இளையஞ்சல். நிலா இந்த தேலைக்குள்ள இறங்குறேல அட்டையெல்லாம் கிடக்கும், அட்டத்தை உறிஞ்சிட்டு விட்டுருவோம். இப்பவுமே இந்த வெயில் கட்டிருக்கா இனிப்பா, அது யூரியா போட்டதா அட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாத்து போடா, கை குடுக்குறியா? ஃபாரஸ்ட் மாதிரி நாங்க உள்ள போய்க்கு இருக்கோம். சும்மா இருக்க மாட்டாப்புல, தேயிலை தட்டத்துக்கு போறேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பாடுபட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கடி, வீடியோ எடுப்போமா? எல்லாரும் நடந்து வந்துட்டோம். ஆனா வந்த பாதை பாத்தீங்கன்னா இறங்குறப்ப சரசர சரசரன்னு இறங்கிட்டோம். ஏறப்ப பூச்சி வாங்கிடுச்சு, பூச்சி வாங்கிட்டு அம்மா அங்கிட்டு இங்கிட்டு ஆமாம் அங்கிட்டு பூச்சி வாங்கிக்கிட்டே நடந்து போகிறோம். அவங்கெல்லாம் கும்பலாக வர்றாங்க, முடியலை, இதுக்கு மேலே தாங்க முடியலப்பா, வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிருக்கோம். நல்லாயிருக்கு, ஆனால் இது ஒரு புது அனுபவம் மாதிரி இருக்குது. நாளைக்கு தான் ப்ரொடக்ஷனில் நடித்து காட்டுறப்ப தான் என்ன பயம் இருக்க போகுதுன்னு தெரில. பட் எதுனாலும் சந்திப்போம், பார்ப்போம். எல்லாமே சுற்றிட்டு வந்துட்டு காட்டவாடிவா கட் பண்ணிடு. எல்லாருமே சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோனை எடுத்து 6 மணி ஆச்சுன்னு கடைன்னு போஸ்ட்டை போட்டு தள்ளுறாங்க. ஸோ அதனால் வந்து ஜாலியாக உட்காந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸ்விட்ச் மட்டுக்காக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கல. அம்மா வந்து சாப்பாடு வேணாலா கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு விளாகு எல்லாம் நீட்டாக அதாவது இப்போ வந்து பாட்டை வந்து நடிச்சு காட்டுற மாதிரி. ஸோ அந்த அதை வந்து இவங்க கண்டுபிடிக்கணும். யார் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆள் தான் கண்டுபிடிக்கணுமா, எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். நீ ஒரு ஆள் நடிக்கிறத நீ குழு கொடுக்க கொடுக்க நாங்கள் கண்டுபிடிப்போம். நீ சொல்லிட்டு வச்சுக்கோ, எனக்கு ஒரு பாயிண்ட், அப்புறம் நான் அங்க போவேன், நான் அதே மாதிரி க்ளூஸ் கொடுப்பேன். யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க ஒரு பாயிண்ட். நீ மொத்தமா சொல்ற, இது யார் வேணா கண்டுபிடிக்கலாம். இண்டிவிஜுவல் கேம். இந்த இண்டிவிஜுவல் கேம்ல யாரெல்லாம் ஜெயிக்கலாம் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னையும் வச்சு ட்ரையல் பாக்குறாங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, வருது ஐடியா உள்ள வந்து படிச்சுட்டு கூட்டமா போ, படிச்சுட்டு படிக்கட்டாரு.
நடந்து போறது. ஆனா நீ நீ நடிச்சதுக்கும் இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீ அதை சொல்லி காமிச்சதுக்கு அப்புறம் சீக்காலன்னு வச்சுக்கோ, மைனஸ்ல போய் உனக்கு மாதிரி. இந்த டான்ஸ் எதை வச்சு சொல்றோம், நம்ம ஆடி இருக்கோமா? ஆமா, நம்ம சிரிச்சிருக்கோம் டான்ஸ் பார்த்து. எனக்கு ஆடி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாதுல்ல. தின்னுட்டு தான் இருந்தே இருப்பா. இன்னும் வேற ஆக்ஷன் பண்ணு பண்ணணும். ஆனா எங்களுக்கு படிக்கிறது எந்த டான்ஸ்ங்க இருந்திருக்கு சாமி கோரியோகிராஃபர் யார் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்களே. ஐயோ, அது ஒரு டான்ஸ் ஒன்னு ஆடுவாம பாரு. ஆமா, சரி 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 சொல்லுவேன். இந்த நமிதா பாட்டு, நமிதாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, இல்லை அதெல்லாம் நான் முடியாது. சொல்லவா, நானு பள்ளி கூட போகலாமா? விஜயகாந்த் படிக்கிறது கூட்டம் பாட்டு. எந்த ஊர்ல தண்ணி இப்படி இருந்துச்சு, எந்த ஊர்ல கூட்ட கூடமாச்சுன்னு எனக்கு சொல்ற. சரி விடு, சரி சொல்லு. இரு பாட்டு மத வச்சுக்கிறேன். என்ன பாட்டு சொல்லலாம் தெரியல. இல்ல போல ராமகிருஷ்ணன் மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறது ஞாபகம் இருக்கு. இவ மட்டும் இப்படி பண்ணலாமா? நாங்க பண்ணலாம் மட்டும் தப்பா. டைம் இன்னைக்கு நைட் இப்போ வரோம். கை வாட்ச் டைம் வேற. நீ ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின சொல்லிக்கிறே, நீ சொன்னல வாயில, அதனால நான் சொல்றேன். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது. ஏன் க்ளூ கொடுக்குறீங்க நீங்க? நீ தான ஹீரோ ஹீரோயின் சொன்ன. நான் சொல்றேன்றது வந்து அது நான் க்ளூ கிடையாது இல்ல, நான் அதுவும் சேர்த்து சொல்றேன்னு சொல்றேன். அவங்க பட்டர்ஃப்ளை தாங்க அடிக்கிறதா? கொரியன் அடி சப்பு சப்புன்னு அடி அடியே கண்டுபிடிச்ச பரவாயில்லையே. அடியே நைட்டு வந்து ட்ரெக்கிங் போறோம், ட்ரெக்கிங் போறோம். ஸோ இப்ப டைம் பாத்தீங்கன்னா 10:30. மேல ஏதோ ஒரு வேலை இருக்கான். ஆமா, அவனுக்கு சாப்பாடு குடுக்கணுமா? அதனால அப்படியே போயிட்டு வருமான்னு கேக்குறான். அதனால நாங்க எல்லாருமே போறோம். போறப்ப என்னென்ன ஃபன் அடிக்கிறது எல்லாமே கவர் பண்றோம். சுமிதா வந்து நீங்க சர்ப்ரைஸா வந்து அவளுக்கு கேக் வெட்ட போறோம். இங்க பாரு, இத போய் பட்டர் பிஸ்கட் கால்ல கொஞ்சம்
அதுக்கப்புறம் திருவாரூர் அப்போ பைத்தியக்காரி அவசர அப்படியே வச்சு ஓப்பன் பண்ணேன். கதவான வேலையை எப்படி பார்க்குறேன்னு பாருங்க, கதவெல்லாம் அடைச்சிட்டு பத்திரமா உட்காந்து ஓப்பன் பண்ணி ஐயோ ஐயோ பரவாயில்லன்னு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி அழகா இருக்கு. கட் பண்ணிக்க வேண்டா, ஏன்டா கஷ்டப்படுற, கட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும். ஆனால் செட் பண்ணிக்கோ, மெழுகு பற்றி இதெல்லாம் பிக்சர் எடுத்துப்போம், பிக்சர் எடுத்துப்போம். ஐம்பத்தி அஞ்சுக்கு இல்லை 56 வெளில கொண்டு போகலாம். அதாவது எங்கள் கூட்டத்தில் ஒருத்தவங்க பிறந்தமா, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டேவே அந்த பிள்ளை பிறந்தோம் அவளோட ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன அவளுக்கு இன்னும் தெரியாது, சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். பாவம் அவன் என்னப்பா நாளைக்கு அங்கே போய் கேக் வெட்டுவாங்க முன்னாடி. பை எல்லாம் வீட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்க மூலமா, நீ போயிட்டு அழகா இருக்க மூலமாட்டா வச்சுட்ட குத்துல குஞ்சு மாதிரி நல்லா இருக்கும்ல சொல்றது. வீணா போகும்டா சாப்பிட்டு லைட் ரெண்டு தான் இருக்கு. ஹாப்பி போட்டுடுங்க. ஹாப்பி ஹாப்பி இத சொல்ல வர புள்ள சொல்ல. ஏய் ஐட்டம் தேங்க் யூ எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. எப்பவுமே பர்த்டே வந்து பயங்கரமா தான் இருக்கும் வீட்டுல, ஆனால இந்த வாட்டி வந்து வீட்டுல இல்ல அப்படின்னு தான் சொல்லி ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. அப்பெல்லாம் அழுக கூடாது பைத்தியம் வீடுதான்டா. Happy birthday, Sumitra! Thank you!
ஃபைனலாக கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஒருத்தி உள்ள ஃபைனலாக கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ ஃபுல்லாக அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.